அனைவருக்கும் வணக்கம். வேதிக் வே ஆஃப் லைஃப் நியூஜெர்சி யூஎஸ்ஏ சேனல் பார்ட்னர் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜோதிர் ஆராய்ச்சி சிறப்பு மையம் சென்னை இந்தியா நடத்தும் ஜாமக்கோள் தொடர் வகுப்பு. விஷ்ணு மாயா ஜாமக்கோள் தொடர் வகுப்பை தொடர்ந்து வரும் ஜோதிர ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த தொடரை தொடர்ந்து கவனித்து வருகிறீர்கள். உங்களுக்கு நமது இந்த விஷ்ணு மாயா வழங்கும் ஜோதிட தொடர் பிடித்திருக்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி, வணக்கம். இப்பொழுது வகுப்பை தொடர்வோம். ஓம் ஹும் ரம் சைத்தன்யாய நம. ஓம் அக்னே நம. ஓம் அம் கணேசாய ஹும். ஓம் குரவே நம. ஓம் பராத்பர குரவே நம. ஓம் பரம குரவே நம. ஓம் பரமேஷ்டி குரவே நம. ஓம் மகேந்திரே நம. ஓம் மகாலட்சுமே நம. ஓம் கௌமாரியே நம. ஓம் வாராகியே நம. ஓம் பிராமியே நம. ஓம் சாமுண்டாய நம. ஓம் வைஷ்ணவியே நம. ஓம் மகேஸ்வரே நம. நம சிவாய. வேதிக் வே ஆஃப் லைஃப் நியூஜெர்சி யூஎஸ்ஏ சேனல் பார்ட்னர் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜோதிராராஜ்ய சிறப்பு மையம் சென்னை இந்தியா நடத்தும் ஜாமக்கோள் பிரஸ்னா இன்று 9வது நாள் வகுப்பு. சரிங்களா, இதுவரைக்கும் நம்ம ஜாமக்கோள் அடிப்படையெல்லாம் பார்த்துட்டு இப்போ உதாரண ஜாதகங்களோட ஜாமக்கோள் பணநெறிதல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் உதயாதிபதி அப்படி ரெண்டு ராசிகளில் இருந்தால் ஜாதகருடைய தன்மை எப்படி இருக்கும், அவர் என்ன செய்வார் அப்படின்றத 8 ராசிகள் பிரிச்சவரையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம், தனுர் முதல் மீனம் வரை மிச்சம் இருக்கிற 4 ராசியை பார்த்துட்டு ஒரு உதாரண ஜாதகம் போடலாம். என்ன, நாளைக்கு வந்து நம்ம வளையாபதி ஐயா திரேக்காலம் எப்படி பைசா கொடுக்கும்னு கேட்டாரு. அது ஒரு கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் நடத்துறேன். மிச்சம் இருக்கிற 1/4 மணி நேரத்துல உங்களுக்கு இந்த ரூல்ஸ் பிட்டகுர தொட்டகுரை இருக்கு இல்லையா, உதயம் ஆருடம் கவிப்பு சுகுமராஜன் விட்டு போன மிச்சம் எழுதி இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ நாளையுடன் வகுப்பை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு வகுப்புக்குள்ள போலாமா? ஸோ நேற்று வந்து விருச்சிகம் வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா, விருச்சிகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு தனுர். சரிங்களா, தனுர் வந்து 9வது பாவம் காலபுருஷனுக்கு 9வது பாவம். ஓகே, இந்த தனுர்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஈஸிலி ப்ரொவோகேட் ஆயிடுவார். ப்ரொவோகேட் ஆகுற என்னது, இந்த கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது என்ன பண்ணுவாரு, எதிர்கட்சி வக்கீல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, கூண்டல நிற்கிற பாதி பிரதிவாதிகளை இவர் வக்கீல் அவரு ப்ரொவோகேட் பண்ணுவாரு, அவர் வக்கீல் இவரை ப்ரொவோகேட் பண்ணுவார். என்ன ஏடாகுடமான கேள்வி கேட்டு அவங்க டக்குன்னு டெம்டேஷன் ஆக வச்சு, உணர்ச்சி எமோஷ்னலாக வச்சு, அந்த எமோஷனலாக அவங்க உண்மையை பேசிடுவாங்க. சரிங்களா, இல்லை ஏடாகுடமா நினச்ச ஒரு பதில சொல்லுவாங்க, அதை சொல்லி மடக்கி அப்புறம் ஒன்று சொன்னது உண்மை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அவங்களே உணர்ச்சி வசத்தில் உண்மையை சொல்லிடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி உதயாதிபதி போய் தனுஷில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாதகரை லேசாக ரெண்டு மொத ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்புறம் மொத்த கதையும் அவரே சொல்லிடுவார், நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தன்மையை கொண்டது இந்த தனுசு இருந்தா. சரிங்களா, அப்புறம் தனுசு என்ன சொல்றோம், அது வந்து இந்த ஆள் புழக்கம் இல்லாத காடு. அந்த காலத்துல தனுசுனா போர்க்களம்னு சொல்றோமா, அந்த காலத்துல இந்த சேர சோழம் பாண்டிய மன்னர்கள் காலத்துல, அந்த மாதிரி மன்னர்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் தர்மத்தை எல்லாம் அனுசரிப்பாங்க. ஏன்னா சூரிய உதய ஆகட்டு தான் சண்டை, சூரிய அசமம் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அது மாதிரி ரொம்ப டேமேஜ் வந்துச்சுன்னா இந்த இறந்து போனவர்களை அப்புறப்படுத்துறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு தார்மிக்கா நடக்கும். அது மாதிரி ஈக்குவல், அப்புறம் ஆயுதம் இல்லாதவனோட ஆயுதம் இல்லாதவன் தான் சண்டை போடணும், அதே மாதிரி ஒரே மாதிரி ஆயுதம் இருக்கிறவன் அதே மாதிரி ஆயுதம் வச்சிருக்கவங்க கூட தான் சண்டை போடணும், இந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ அதுக்கு முத அந்த இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா சண்டை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 கணக்கில் 1000 கணக்கில் பிணவுகும்,
அப்போ அந்த ரத்த ஆறு ஓடும். அந்த பிணங்களெல்லாம் போர் முடிவிட்டு நிதானமாக உட்காந்து அவ்வளோத்தையும் எரிச்சு, நான் அதை அப்படியே போட்டு போனால் நோய் பரவாரம். ஆனால் என்ன பண்ணுவான், அவ்வளோத்தையும் கட்டையை போட்டு எரிப்பான், எரிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அந்த இடத்த காலி பண்ணி போவான். சரிங்களா? அப்போது அதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காடு பாருங்க, காடுன்னு பொத்தாம் பொதுவாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ சிம்மராசிக்கு என்ன சொல்கிறான், ஒரு ஊர் ஊரத்தாண்டனே காடு, அந்த மாதிரி காடு அப்படிங்கிறான். மேஷம்னா என்ன சொல்கிறான், ஒரு மலையடிவாரம், மலையடிவாரத்தை விட்டுன காடு அப்படிங்கிறான். சரிங்களா? மூணுமே அக்னி ராசி தான். சரிங்களா? ஆனால் அந்த காடு சரராசி காடு எப்படி இருக்கும், சிறராசி காடு எப்படி இருக்கும், சராசரா ராசி காடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்புறம் ஒன்பதாம் பாவம் என்றால் ஹோலி பிளேசஸை குறிக்கும். என்னது, கோயில், பல்கலைக்கழகம், கல்லூரி, என்ன அந்த மாதிரி ஆல் ஹோலி பிளேசஸ், அது மாதிரி ஆல் ரிலீஜியஸ் பிளேசஸ், ஏன்னா எதெல்லாம் ஹோலின்னு சொல்கிறோமோ, புனிதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த இடங்களை எல்லாம் அது குறிக்கும். ஏன்னா அடுத்து வந்து அது இரவு பொழுதை குறிக்கும். தனுசு ராசிங்கிறது இரவு பொழுதை குறிக்கும், அது மாதிரி வீட்டோட உள்ளப்புறத்தை குறிக்கும். சரிங்களா? அப்போ அந்த நிகழ்ச்சி எப்போ நடந்துச்சுன்னா ராத்திரி நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு, வீட்டோட உள்ளப்புறத்துல நடந்துச்சு. வந்தால் எங்கே இருக்கான், ஆள் புக முடியாத அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கான். இந்த மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சதுரகிரி மலைன்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த காலத்தில் என்ன பண்ணுவான், அந்த லோக்கலில் வந்து போட்டு தள்ளிட்டு போலீஸ் பிடிச்சிருமேன்னு போய் அங்கே போய் உட்காந்துருவான். ஏன்னா அங்கே வந்து ஓசியில் சாப்பாடு கிடைக்கும், யார் அங்கே வந்து தேடி இருமா, அப்படியே தேடி வந்தாக்குள்ள உள்ள காட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப அடர்ந்த காடு. ஆனாலும் என்ன பண்ணிட்டான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருமே அங்கே ஒரு நாளைக்கு மேலே தங்கக்கூடாது, தங்குனா இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுக்க விசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறாங்க. பாருங்க, இந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்தை அது குறிக்கும். அப்புறம் ஒன்பதாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம், என்ன ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம். பத்துனா என்னது, தொழில், கர்மா, செய்யக்கூடிய தொழிலை குறிக்குதா. ஒன்பதுனா என்னது, அப்பா, என்ன ரெண்டுக்கு எட்டு, ரெண்டுனா என்னது, குடும்பம். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுற வச்சுக்கோங்க, அது குடும்ப தொழிலாக இருந்தால் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க, ஒரு மூத்த ஆளாளுக்கு ஒரு தொழில் பண்ணுறாங்க போல, அதில் ஒருவர் பண்ணக்கூடிய தொழிலில் போய் மற்றவங்க போய் உள்ள நுழைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அங்கே பிள்ளைங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த ஒருத்தருக்கு தான் தொழிலில் நாலெட்ஜ் இருக்கும், அதை எப்படி நடத்துறதுன்னு தெரியும். ஸோ அவர் நடத்தும்போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அழகாக நடத்துவார். இந்த மற்ற ஆளுங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற முதலாளியும் பா, ஏன்னா இவன் அந்த கெத்தில் என்ன பண்ணுவான், என்ன கேட்டாலும் சரின்பான். அப்போ எவனுக்கு இது எஸ்ன்னு சொல்லணும், எவனுக்கு நோன்னு சொல்லணும், எது சரி எது செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதனால என்ன செய்யும், வீண் வம்பு வழக்குகள், ரெண்டுக்கு எட்டு, எட்டு தான் வம்பு வழக்கு, என்ன பத்துக்கு பன்னெண்டு அப்படின்னா செலவு, வெட்டி செலவு, ஏன்னா இதெல்லாம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்புறம் ஒன்பதுங்கிறது பிரயாணம் சொல்கிறோம் இல்லையா, ஆனால் என்னாகும், வருமானத்துக்காக, என்ன பொருள் ஈட்டுவதற்காக குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கே இவருக்கு ஹோம் சிக்னஸ் வந்துடும். இங்கே இவங்களுக்கு என்ன வரும், கர்த்தாப்த ஃபேமிலி வீட்டில் இல்லை, ஏன்னா வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிறது, நினச்ச நேரத்தில் என்ன பண்ணாலும் செய்யலாம், ஆள் இல்லைன்னா என்ன செய்யணும், எமர்ஜென்சி ஒரு ஆளையும் போய் தூங்கும். சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே வரும். ஸோ இந்த உதயாதிபதி போய் அங்கே போய் உட்காந்து காட்டணும், கேள்வியாளருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்ல தெரியணும். சரிங்களா? சரி, அடுத்து மகரத்தை பார்ப்போம். பத்தாம் பாவம் மகரம். மகரம்னா என்னது, தில்லை வனம் என்ற மசான பூமி. அப்போ அங்கே போய் சுத்தத்தை எதிர்பார்க்க முடியுமா, முடியாது. அப்போது உதயாதிபதி அங்கே போய் உட்காந்துட்டாருன்னா அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆளாக இருப்பார். சுத்தம்னா என்னென்னே தெரியாது, க
கடைசியா என்னைக்கு குடிச்சான் என்னைக்கு ட்ரெஸ்ஸை மாத்தினான்னு தெரியாது. வந்தாலே ஒரு கப்படிக்கும். ஆனால் அவன் அதை பற்றி கவலை பண்ண மாட்டான். என்ன நம்ம தான் ரூமில் ரூம் ஸ்ப்ரே அடிச்சுக்கணும், இல்லாட்டி நம்ம மேலே நாத்த மருந்து அடிச்சிக்க வேண்டியதுதான். சரி, இவங்கெல்லாம் புது அப்படிங்க பண்ணிங்கன்னா அடுத்த ஆள்கிட்ட வந்து அடிமை தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள். நான் எல்லாருமே இந்த எடுபிடி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுபிடி வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? ஸோ அது வந்து சுடுகாடு இடுகாடுன்னு சொன்னோம். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடற்கரை ஓரமாக வச்சுதான் எரிப்பாங்க. ஆத்தங்கரை, நதிக்கரை, கடற்கரை. ஏன்னா மசானம் சொல்லி தனியாக இடம் இருக்கு. ஏன்னா ஆத்தங்கரை, நதிக்கரை, கடற்கரை ஓரத்தில் அப்படியே கட்டையை போட்டு எரிச்சுட்டு நிச்சய மீதி அப்படியே உள்ள தள்ளி விட்டுவோம். சொல்லிட்டு அந்த காரியங்கிரி எல்லாம் அங்கேயே பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்தை பிரிக்கக்கூடியது. அப்புறம் அந்த குப்பை மேடு, பிணவரை, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், என்ன இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் மகரம் அப்படிங்கிறதுனால. என்ன அப்புறம் காடுன்னு சொன்னால் அசுவான காடு, கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஈக்காக்கா இருக்காது. ஒரு ஆத்திர அவசரம் கூட கூப்பிடணும்னா ஒரு பேர் இருக்க மாட்டான். சரிங்களா? அது மாதிரி ஸ்லம்மை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? அப்புறம் இது வந்து 3-8 இடம். 3 யாரு? உடன் பிறந்தவர்கள். அப்போ உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை, அதனால கேள்வி கேட்கணும். பாருங்க, உதயாதிபதி போய் மாரத்தில் நிற்கிறான். அது வந்து 3-8 இடம். அப்போ சகோதரர் வழியில பிரச்சனை. சகோதரர் வழியில் என்ன பிரச்சனை வரும்? சொத்து பிரச்சனை தான். சரிங்களா? என்ன 8 பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? 8 பம்பு வழக்கம் அதுதான், பூர்வீக சொத்து அதுதான். அப்போது அதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வந்து அது குறிக்கும். சரிங்களா? அடுத்து அது வந்து 11-12. என்ன 11-12? 11 ஆயபாவம். 10 தொழில். அந்த தொழிலால் செய்யக்கூடிய வருமானம் வந்து 11. அந்த வருமானத்தை செலவழிக்கக்கூடிய இடம் வந்து 12. என்ன அப்படி செய்யினா இருக்கா? அப்போது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்ட்டு வருவோம். 11 லாபம். அப்போ அந்த லாபம் இன்னொன்று ஆஸ்பிரேஷன் அண்ட் ஆம்பிஷன். 11 பாவம்ன்றது எதிர்பார்ப்புகள், ஏமாற்றம். எங்கே எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்கும். சரிங்களா? அப்போ 11th பாவம் என்ன சொல்கிறோம்? ஆஸ்பிரேஷன் அண்ட் ஆம்பிஷன். அப்போது அது வந்து என்ன 10 பாவம் வந்து அதுக்கு 12 இருக்கிறதுனால இந்த 10 பாவம் அதில் வந்து பிரச்சனையே கொடுக்கும். என்ன அடுத்தது 12 பாவம்ன்ற தவறான முடிவுகளை தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் தவறான முடிவுகள் எடுத்து அந்த பிரச்சனையினால வருவாங்க. சரிங்களா? அடுத்து சிறிய பிரச்சனைகளுக்கும் பெரிய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். 3-8 சொன்னோம். 3 உடன்பிறப்புன்னு சொன்னோம், 8 அவமானம்னு சொன்னோம். அப்போ உடன்பிறப்புகளால் அவமானம் என்ன அதெல்லாம் லேஸ்குல போகாது. சமயத்தில் ஒன்றில் ஒரு கேஸ் வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டமாக வந்துச்சு. இவர் வந்து கேள்வியாளர் வந்து ஒரு சத்சங்கத்தில் இருக்கு. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டு சத்சங்கம். என்ன முதல் ரூல் போடும்போதே நாங்கள் சொல்கிற நேரத்துக்குலாம் வரணும், சொல்கிறதெல்லாம் செய்யணும். சமம்னா வா, தட்டி வராது, அப்படியே போயிடும்பா. இந்த வெள்ளியங்கிரியில் ஜெகி வாசுதேவ் நடத்துகிறார் இல்லையா, அங்கே கோர்ஸ் போனீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே 15 கோட்டா இருக்கும். ஏன்னா ஏரியெல்லாம் குதிக்க முடியாது. 15 கோர்ஸ்னால் முதல் நாள் போகும்போதே உள்ளே சொல்லிவிடுவாங்க, இங்கே வரு, மொட்டை இருக்க எல்லாத்தையும் கொடுங்கிறது. ஒரு பிளாஸ்டிக் பையில் கொடுத்தோம், உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தோம். கொடுத்துட்டு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் கெட்டின துணியோடு இருப்பீங்க, அப்புறம் மாற்று துணியையும் ஒரு சோப்பு டப்பா மட்டும்தான் இருக்கணும், ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? போய் படுத்துக்கோ அப்படின்வோம். காலையில் 6 எழுப்பிடுவோம். மறுநாள் காலையில் 6 வரைக்கும், சாயங்காலம் 6 வரைக்கும் ப்ரோக்ராம். ஊடால ஃபோன் பேசக்கூடாது. ஃபோன் வந்து 15 நீங்கள் போகும்போது தான் கொடுப்பான். சரிங்களா? ஃபோன் பேசக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. சம்மதம்னா உள்ளவா, இல்லாட்டி கதவு திறந்தா இருக்கு, இப்பயே நீ போயிடலாம் அப்படிப்பான்.
சரிங்களா, இந்த மாதிரி பிரச்சனையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, போய் ஒரு ப்ரோக்ராமை கமிட் பண்ணிட்டார். அன்னைக்கு பார்த்து அவரோட அண்ணன் வீட்டில் பொண்ணுக்கு திருமணம் நினைச்சு அர்த்தம் டக்குன்னு முடிவாயிடுச்சு, வான்றார். இவர் இல்லைண்ணா இருக்கு பார்க்கலாம், கல்யாணத்துக்கு பார்க்கலாம். கூட பிறந்த தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்றான், வரமாட்டேங்கிறான்னு. அன்று முதல் அவங்க அண்ணன் அவர் குடும்பத்தோட பேசவே மாட்டேன், கல்யாணத்துக்கும் கூப்பிடல, பேசவே மாட்டேன். பாருங்க, ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அது உறவுகள் எப்படி பிரச்சனை உண்டாகுதுன்னு பாருங்க. ஏன்னா படிக்கும்போது தமாஷா இருக்கும், என்ன சார் பாட்டில் அவர் பாட்டில் வாயில் வந்தாலே நினச்சி சொல்லிக்கிட்டே போகிற இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுகிற எல்லாமே என்னோட 30 வருட ஜோதிட அனுபவத்தில் நான் கட்டத்தில் பார்த்ததை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், வேறு எதையுமே நான் பேசலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு அதுக்கு உதாரணம் ஜாதகம் காட்ட முடியும் சரிங்களா. என்கிட்ட பெர்மனண்ட்டாக ஒரு 400 கிளையண்ட் இருக்கான், அவன் என்ன வைத்த வழினாலும் ஒரு பொண்ணு அடிச்சிருவான். இது போக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் அது பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வரக்கூடிய அனைத்துமே இன்றைக்கி நம்ம போட போகிற கட்டம் கூட இன்றைக்கி வந்த கட்டம் சரிங்களா. பார்ப்போமா சார். ரைட்டு, அடுத்து இதனால் என்ன வரும், மனக்கசப்பு, தேவையில்லாத சண்டை சிறப்பு இதெல்லாம் வரும் சார். அடுத்து என்ன பார்க்கலாம், 11ஆம் பாவம் கும்பம் பார்க்கலாம். என்ன இந்த கும்பத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் ராகு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 11th hour தான் 11 ஆஃபீஸ் 10 மணினா 9:30 வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. கூப்பிட்றது 9:30 அலாரம் வச்சுருப்போம், எந்திரிச்சு அடித்து குட்டிச்சு அங்கே 10 மணிக்கு போய் அப்படி சரிட்டு போய் உள்ளே போய் நிற்பார். என்ன ஸோ அந்த மாதிரி ஆளுங்க. அப்போ அவன் எப்படி இருப்பான், உட்காந்த இடத்துல அடுத்தால அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவான். ஏன்னா அந்த சாமர்த்தியம் இருக்கும். ஏன்னா சனி அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பாளி, ராகுன்னு சொன்னால் எல்லாரையும் மேய்க்கிறது டபாக்கிறது சரிங்களா. என்ன பண்ணுவான், நாங்கள் உட்காந்த இடத்துல எல்லாரையும் அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவான். அப்படி அவனா அது எகிர்றான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் சொல்ல மாட்டான், போடான்னு சொல்லிட்டு அவனை வேலையை ஒப்பிக்கிறான், யோசிக்கவே மாட்டான், தூக்கிட்டு அந்த வேலையை இப்போ அந்நியாரம் உட்காந்து செய்வான். அது யார் எதிர்த்தாலும் அதை தானே சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் இந்த கும்பத்துக்காரன். அங்கே போய் உதயாதிபதி உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. அவங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும், தெனாவட்டு இருக்கும். இந்த கார் ஓட்டுறதுலாம் ஒரு விரலில் கார் ஓட்டுவான், முரட்டு பிடிவாக தான் இருக்கும். என்ன எல்லாமே லாஜிக்கலாக சொன்னால் தான் ஒத்துக்குவானுங்க. காரண காரியம் இல்லாமல் ஜோதிட பாடம்லாம் நடத்திங்கன்னா யோ அதை அதை சொல்லு, இதுதான் புக்கில் இருக்கு நான் படிச்சுக்கிட்டு வந்தேன், அதுக்காக நான் அவன்கிட்ட வந்தேன் அப்படின்னு கேட்பான். தைரியமாக கேட்பான், கும்பம் ராசிக்காரன் அதுலேயும் போய் சதயத்தில் போய் அவன் லக்னமோ ஜென்மராசியோ உட்காந்துச்சின்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாம், எழுதி கொடுத்துடலாம் இப்படிப்பட்ட ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஊருக்கு நடுவில் இருக்க அந்த பொது நீர்நிலை, சின்ன கிராமத்துலலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு கிணத்துல தான் தண்ணி எடுப்பாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல தான் போய் துணி வைப்பாங்க. அந்த மாதிரி பொது நீர்நிலை வந்து இவர் வீட்டு பக்கத்தில் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் சரிங்களா. அது மாதிரி யாரையும் இவங்க லேஸில் நம்ப மாட்டாங்க சரிங்களா. அடுத்து இந்த வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலனா நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். என்ன விபத்துன்னு வந்தால் அதில் தான் விபத்து வரும். செல்ஃபோன் சார்ஜ் போட்டேன் சார் வெடிச்சிருச்சு, என்ன திடீர்னு ஹை வோல்டேஜ் வெடிச்சிருச்சு, லோ வோல்டேஜ் போயிடுச்சு, என்ன இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதில் போதாக்குறைக்கு கூட வந்து செவ்வாய் வேற நிறையா கூட இருந்துருச்சு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம்டு சரிங்களா. இது வந்து 12ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம், 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம். என்ன 12ஆம் பாவம்னா என்னது, 2வது தொழில் அப்படின்ட்டு இருக்கும். எப்போ 2வது தொழில் பண்ணுவாங்க, முதல் தொழில் பண்ணி அபரிதமான வருமானம் இருக்குது, பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் தான் 2வது தொழில் போவாங்க. அப்படி 2வது தொழில் போகும் பொழுது அங்கே அடி வாங்கும். பாருங்க, 4 விஷயத்துக்கு தான் நம்ம பொதுவாக வருவான்.
ஒண்ணு கல்யாணம் காட்சின்னு கேட்க வருவான், இல்லாட்டி செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைன்னு கேட்க வருவான், இல்லாட்டி ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு கேட்கறக்கு வருவான், இல்லாட்டி பயம். பயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஃபியர் சைக்கோசிஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்குது பாசிட்டிவ் ஃபேக்டர். பொதுவாக நம்மகிட்ட வர்ற கட்டம் 90% இந்த நாலு விஷயத்தில் ஏதாவது ஒன்றாதான் இருக்கும், நிச்சயம் 10% தான் ஏதோ ஒன்று என்ன வேற எனக்கே வந்து கேட்பான், சார் நான் அந்த படம் படிக்கலாமா அந்த படம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இதெல்லாம் இதற்கு உண்டான இது. இப்போ இன்னொன்று உனக்கு என்ன பண்ணுன்னா, இந்த கடன் வாங்கி கடன் நடக்கும் என்ன பண்ண வந்திருப்பான், முத போய் பேங்க்ல லோன் கேட்பான், நாங்கள் தான் வட்டி கம்மி செக்யூர்டு இருக்கணும், ப்ராப்பர்ட்டியும் செக்யூர்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லோன் அடைச்சா திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மேனேஜரு இப்போல்லாம் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றாங்க, ஏன்னா இந்தியெல்லாம் மாதக்கணக்கில் ஆகும். அப்போ என்ன பண்ணுவான், முத அங்கே மேனேஜர் போய் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், கொடு கண்டிப்பாக கொடுத்துருவீங்களேன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், போய் வெளியில் வந்து 2 வட்டி 3 வட்டின்னு வாங்குவான். இங்கே பேங்க்கில் வந்து 1 வட்டி 1.5 வட்டி தான் இருக்கும், 12% 15% இருக்கும், வெளியே போய் 24% 36% வாங்குவான், ஏன்னா டெம்பரவரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பேங்க் லோன் சேங்ஷன் ஆனால் வாங்கி வண்டப்படுத்துவோம். கடன் வாங்கி கடன் அடித்தல்னா என்னென்னு தெரியுதுங்களா, இல்லாட்டி முத ஒரு ஆள்கிட்ட வெளியே கடன் வாங்கியிருப்பான், அவன் கழுத்தில் துண்டை போட்டோனையும் அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போய் அவன் கடன் வாங்கி இவன்ட்டாக அடைக்கிறது, இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டே போகும், அப்போது ஒரு காலத்தில் கடன்லேயே மூழ்கி போவார்கள். இன்னொன்று உங்களுக்கு வந்து வாகன திருட்டு இவர்களுக்கு நடக்கும். உதயாதிபதி எங்க இதில் கும்பத்தில் இருந்தால் வாகன திருட்டு அவர்களுக்கு நடப்பதற்கு சான்சஸ் ஆர் மோர். அப்புறம் அவங்க இந்த அசால்ட்டாக இருக்காங்க, அசட்டு தைரியமாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறாங்களா, அப்படி இருந்தாலே பொதுவாக யாருக்கும் பிடிக்காது சரிங்களா. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே நிஜமாகவே அடுத்தவங்களுக்கு நல்ல காரியம் செஞ்சால் கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் சரிங்களா. அப்போ உதயாதிபதி கும்பத்தில் இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரி, அடுத்து கடைசி பாவம் மீன பாவம். மீனத்தில் உதயாதிபதி போய் உட்காந்துட்டார், என்ன அப்போ ஜாதகர் எப்படி இருப்பார், அவருக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு. மீனராசின்றது என்னதுங்க, மீன் இருக்கா, மீனோட வேலை என்ன, மீன் பார்த்துருக்கீங்களா, கண்ணாடி தொட்டியில் மீனை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீன் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா சும்மா அது முடிக்காமலாம் வாயில் படக் படக் படக்குன்னு என்ன பண்ணோம், உள்ள பச்சை பாசி படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது விடாமல் நான் ஸ்டாப்பாக இது கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நீரில் உள்ள அழுக்கு தான் அதுக்கு உணவு சரிங்களா. அப்போ அந்த மீன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாலே சும்மா இருக்க மாட்டான், உங்களோட ஜோசியம் கேட்க வந்திருப்பான், என்ன நான் தமாஷா இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் ரசிக்கணும், என்ன நீ ஒரு ஆஃபீஸ் போட்டு ஜோசியம் உட்காந்துருக்கீங்க. இந்த உதயாதிபதி மீனத்தில் உள்ள ஆள் இல்லை மீன ராசிக்காரன் இல்லை மீன லக்னத்துக்காரன் உங்கள்கிட்ட வருவான், வந்தானே என்ன பண்ணுவான், நீங்கள் டேபிளில் உங்கள் ஆஃபீஸ் குட்ஸ் எல்லாம் பேனா பென்சில் நோட்டு பஞ்சாங்க இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பீங்க, ஃபோன் ஒரு இடத்துல இருக்கும் சரிங்களா, இவன் வந்து எழுத்து உட்கார்றான் இல்லையா, அதில் அங்கே ஒரு சூட்சம் சொல்லித்தரேன், எப்பயுமே வர்றவன் உங்களுக்கு இடது பக்கம் உட்கார்ற மாதிரி சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்பனாதான் அவன் நீங்கள் சொல்கிறத அவன் கேட்பான், இல்லாட்டி உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்துட்டு அவனே கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்லி விடும். அதிலும் குறிப்பாக இந்த வலது பக்கம் உட்காடுறவன் நேர் எதிர்க்க உட்காடுறவங்க கூட பரவாயில்ல, என்ன எவனா ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வலது பக்கத்தில் உட்காந்தான்னு சொல்லுவாங்க, அவனே கேள்வி கேட்பான் அவனே பதில் சொல்லுவான், உங்களுக்கு பீச மட்டும் குறிப்பிடுவான், சும்மா உங்கள்ட்ட கேட்டு போகலான்னு ஒன்றே தான் இருப்பான். அதனால் எப்பயுமே வர்றால் வந்து உங்களுக்கு இடது பக்கத்தில் உட்காந்து கேட்குற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், இது வந்து வாஸ்து பிரின்சிபல் சரிங்களா, அப்போ தான் அவன் நீங்கள் சொல்கிறத அவன் கேட்பான் சரி ரைட். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஒதுங்கி வச்சு கேட்பான், இந்த பேனாவை தூக்கி இங்கே வைப்பான், பென் ஹோல்டரை தூக்கி அங்கே வைப்பான், ஃபோனை எப்படின்னு வைப்பான்,
உங்க பஞ்சாங்கத்துக்கு இந்த பக்கம் அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரைட்டா. அது மாதிரி அது வந்து அந்த மீனம்ன்றது அது வந்து செக்ஸை குறிக்கும். ஏன்னா புதன் வந்து சுக்கரன் வந்து உச்சம் இல்லைங்களா, அதனால எதிர்பாலினத்தினர் மீது ஒரு ஈர்ப்பு வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அங்க புதன் மீசம் சரிங்களா, அப்போ அந்த உறுதலை காதல் என்ன இந்த ஒத்து வராத காதல் வயசுக்கு மீறினது சின்ன வயசு அது இல்லாட்டி உறவு முறை வந்து அங்கே இருக்கும். பங்காளி உறவு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு உறவு வரும், ஆனால் தூர சொந்தமாக இருக்கும், அவங்களுக்கு யார் யாருன்னு தெரியாது. ஆனால் கட்டத்தில் வந்து அது ஜென்ம லக்னம் ஏக லக்னமாக இருந்துச்சுன்னா காட்டி கொடுத்துரும். ஏக லக்னமாக இருந்தால் அவங்க அண்ணன் தம்பி ஒரே கோத்திரம்னு அர்த்தம், அது வந்து சேர்க்கவே கூடாது. சேர்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ராப்ளம் வரும் நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு சரிங்களா. 1, 5, 8 அதே மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் டிஎன்ஏ ப்ராப்ளம் வரும். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இந்த சேர்க்கப்படுறீங்களே திருமணம் பொறுத்தத்தில் 1, 5, 8 சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் ரெண்டு பேருக்கு இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஒரு ஆளுக்கு இருந்தால் கூட இன்னொன்று இல்லாத ஆளை சேர்க்கலாம். ரெண்டு பேருக்கு இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைபாடு உள்ள குழந்தை பிறக்கும் சரிங்களா. இவர் என்ன பண்ணுவார், இந்த ஆப்போசிட் ஜெண்டரை விரட்டிக்கிட்டே இருப்பார். என்ன கிட்டத்தட்ட அந்த சில கேஸ்லாம் 50-55 வரைக்கும் கூட வரும். நம்மகிட்டே ஒரு கேஸ் வந்துச்சு, என்ன ஒரு மதத்து தலைவர், என்ன அவர் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தார், அங்கே கொஞ்சம் கையாடல் பண்ணிட்டாரு, அதனால் அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க. பண்ணோடனே இங்கே போய் மத தலைவர் ஆகிட்டார். என்ன அதில் என்ன ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் வந்து கேன்சரில் இறந்து போயிட்டாங்க. இவருக்கு 3 பசங்க வேற, 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி பேரம்பேத்திலாம் இருக்கு. அந்த 62 வயசுல மனைவி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மத இடத்துல வேலை செய்ய வந்த பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிட்டார். அதான் அவர் சப்ஸ்டான்சியேட் பண்றாரு, என்ன இருந்தாலும் ஒரு துணை வேணும்னா ரைட்டுப்பா, என்ன அப்படி என்ன பண்ணிருக்கணும், உனக்கு 62 வயசுனா ஒரு 57 வயசுக்கு மேல இருக்க ஒரு பொண்ணை வந்து நீ சேர்த்துக்கிட்டேன்னா ரைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் நாளைக்கு ஒரு காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஏதாவது கொடுக்கலாம்னு செய்வார், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நீ போய் 37 வயசுல ஒரு பொண்ணை சேர்த்துருக்க, கண்டிப்பாக உன் காலத்துக்கு பிறகு அது இருக்கும். உனக்கு 62 வயசுலேயே இருக்க முடியலன்னா அப்புறம் 37 வயசுனா அது என்ன பண்ணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசித்தியா அப்படின்னு கேட்டால் அதோட நம்மகிட்ட வர்றதை நிப்பாட்டிட்டேன். இந்த ஆள்கிட்ட போய் நான் ஜூசியம் கேட்க வந்தம்பாரு ஆழ்ந்துட்டேன், அவர்கிட்ட அந்த கல்யாணத்தை பண்ணிட்டாரு சரிங்களா. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இது பண்ணும் சரிங்களா. அது மாதிரி இந்த ரோட்ல ஸ்கூட்டரு பைக்கு கார் ஓடிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து பேம் 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 பேனு பின்னாடி ஆரம்பிச்சுட்டே இருப்பான். முன்னாடி இடம் இருந்தால்தான் நம்மளே போவோம்ல, ஏன்னா இடம்ல இருந்தால் நம்மளே ஸ்லோவாக போயிட்டு என்னமோ நம்ம வழி விட்டுட்டு அவர் அப்படியே போயிடுற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் ரோட்டில் முந்தி போகக்கூடிய முனைப்பு இவர்களுக்கு இருக்கும். பாருங்க கட்டத்தை வச்சு என்னென்னலாம் படிக்க முடியுதுன்னு பாருங்க சரிங்களா. அடுத்து இது லக்னத்திற்கு 12வது பாவம் 5-8வது பாவம் லக்னம்னா நான் அதான் அந்தியான்னு சொல்கிறோம். என்ன 5னா புத்திரபாவம், 8னா கருத்து வேறுபாடு, அதனால வம்பு வழக்கு. அப்போ குழந்தைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, கடனை உடனே வாங்கி படிக்க வச்சேன், லட்ச லட்சமா ஃபீஸ் கட்டினேன், ஆனா அப்ப பாருங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து கை நிறைய சம்பளம் வாங்குறான், பூண்டாட்டி வந்தோடனே பூண்டாட்டி பேச்சு கேட்கிறான், அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை, அந்த மாதிரி வருத்தங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். அதுலேயும் ஒரு டிப்ஸ் தரேன், இந்த லக்னத்தில் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு இருந்தா கல்யாணத்துக்கு பிறகு அவங்க உங்களை பார்ப்பாங்க அப்படின்றது இப்பயே மனசுல இருந்து நல்ல ரப்பர் போட்டு அழிச்சிருக்கேன் சரிங்களா. ஏன்னா அவர்கள் வந்து பெண்டாட்டி தாசர்களாக தான் இருப்பார்கள், மனைவி சொல்லதான் கேட்பாங்க.
நீங்க என்னதான் அவங்களை பார்த்து வளர்த்துருந்தாலும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது ஈடுபாடு வராது. அவங்க பிறந்த கட்டம் அப்படி இருக்காது, என்ன பண்ண நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது சரிங்களா. அது மாதிரி குழந்தைகளால் அவமானம், குழந்தைகளை டேப் பண்ணிட்டு வந்துடுவான். பெத்த குழந்தை விட முடியுமா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. உலகத்திலேயே அம்மா ஒருத்தி தான் பிள்ளை வந்து எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் ஏன் பிள்ளையா அப்படி எதுவுமே பண்ணிருக்க மாட்டானே, ரொம்ப நல்ல பையனாச்சே, அப்படியே ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஏதாவது தெரியாதனமா மறந்து போய் பண்ணியிருப்பான், நான் பார்த்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன் குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டா சரிங்களா. அப்படிப்பட்ட அம்மாவுக்கே அவமானத்தை உண்டாக்கிவிடும் இந்த உதயாதிபதி போய் மீனத்தில் காமிச்சிட்டேன் சரிங்களா. அடுத்து இந்த சில பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி தத்தெடுத்துட்டோம், என்ன ஏண்டா தத்தெடுத்தோம், அதுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளையும் உண்டாகும். இன்னொன்று 12 என்பது வெளிநாடு வெளியூர் பயணம் சொல்லியிருக்கா, அப்போ அந்த வெளிநாடு வெளியூர் பயணத்தினால பிரச்சனைகள் வந்து சேரும். என்ன இது இந்த பூர்வீக சொத்துன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல வந்து தவறான முடிவுகள் எடுத்து அதனால் பிரச்சனைகள் வரும். பூர்வீக சொத்துல என்ன தவறான முடிவு, பூர்வீக சொத்துல என்ன ரூலு, ஆளாக இருக்கும் அவ்வளோதான். என்ன இப்போ சட்டம்லாம் நிறைய மாறியாச்சு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன இருக்கோ, கடன் இருந்தால் கடன் எல்லாருக்கும் ஈக்குவல், சொத்து இருந்தால் சொத்து எல்லாருக்கும் ஈக்குவல் சரிங்களா, அதை பொறுக்கிற ரூல் சரிங்களா. அப்போ அதில் வந்து ஒத்துக்க மாட்டான், எனக்கு அது வேணும்பா, ஒரு வீடு இருக்கும் ஒரு கடை இருக்கும், ஒருத்தனை வீடு எடுத்து கூடாமா ஒருத்தன் கடை இல்லை, எனக்கு வீட்டில் பாதி கடையில் பாதிப்பான், எப்படா பாதி போட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது சரிடா, அந்த வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது கொடுத்துறேன்டா தோணும், ஐ வாண்ட் 50% ஆஃப் திஸ் 50% ஆஃப் திஸ் அப்படிப்பா. அது மாதிரி கேஸ் நிறையா இருக்கு, நான் மாதிரி சொன்ன அட்வொகேட் என்ன இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கட்டத்தை விடுங்க நேரடியாக நிறையா பார்த்துருக்கோம். அதனால் அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு மீன ராசி இல்லை மீன லக்னமாக இருக்கும் புரியுங்களா, அவங்களாம் லேஸ்குள்ளே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதில் செவ்வாய் போய் அங்கே உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக விட்டே கொடுக்க மாட்டான், வா உனக்காச்சு உனக்கா எனக்காச்சு அப்படின்னு கையில் அறுவாடை தூக்கிடும் சரிங்களா. அடுத்து வந்து அது வந்து ஜலராசி, அதனால் வீட்டு பக்கத்தில் இந்த குளம் குட்டை என்ன அது மாதிரிலாம் இருக்கும், அது மாதிரி அங்கே தண்ணி வந்து லேஸ்கில் வராது, டீப் போர் என்ன அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் மாதிரி 1500 அடி 1800 அடி போட்டால் தான் தண்ணி வரும் என்ன, அது வந்து பகல் இரவு ரெண்டுலேயுமே பலம் மிக்கது. அது மாதிரி சாதி இன்டர் ரிலீஜியஸ் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருவான். ஆறு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போவான்னு கேட்பான், என்ன முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்களேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்மளையும் கூப்பிடுவோம் நிஜமா, கட்டம் பார்க்கறது போதாதுன்னு சாட்சி கையெழுத்து நீங்களே வந்து போட்டுருங்க சார், நீங்கள் என்ன சொன்னீங்க கல்யாணத்துக்கு பிறகு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வந்து ஒரு கல்யாணத்தை போட்டுருங்க அப்படிம்பா கையெழுத்த போட்டுருங்கப்பா. அடுத்து வந்து மறுபிறவியை பற்றி நிறையா பேசுவாங்க, ஏன்னா காலபுருஷனுக்கு அது கடைசி ராசி ஏன்னா, அப்போ அந்தியாதி கடைசி முடிய போதுன்னா அடுத்து மறுபடியும் புதிய ஆரம்பம்னு அர்த்தம். இந்த கர்மா தேரி மறுபிறவியை பற்றி பேசுறது ஆவிகளை பற்றி பேசுறது இதெல்லாம் நிறையா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் என்ன. அடுத்து இந்த தற்கொலை எண்ணங்கள் வரும், தற்கொலை சூசைடு அப்படின்றது 3rd பாவம், ஆனால் அந்த எண்ணத்தை தூண்டிவிடக்கூடியது 12rd பாவம் சரிங்களா. ஸோ இத்துடன் உதயாதிபதி 12 ராசிகளில் இருந்தால் ஜாதகருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவர் என்ன பிரச்சனைக்காக நம்மகிட்ட வருவார் அப்படின்னு அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் இதுதான் அப்படின்னு சொன்னாலே நம்ம சொல்லிடலாம், இல்லை ஜாமக்கோல் போட்டு அடுத்த நிமிஷமே இங்கே எந்த வியூவில் கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க டக்குன்னு பாயிண்ட் வச்சுக்கலாம் சரிங்களா. சரி இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் போடுவோம் ஓகே, ஏன்னா உதாரண ஜாதகம் போட்டால் தான் உங்களுக்கு
எக்ஸ்பீரியன்ஸ் வரும். என்ன அடிப்படை இதுவே நிறையா பிரச்சனைகள்லாம் பண்ணுறீங்க. ஏன்னா நாளைக்கு விஷ்ணுமாயா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் போய் எதுவும் பிளண்டர் பண்ணியிருந்தா உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் சரியில்லைன்றமா சரிங்களா? அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். சரி, கட்டம் போட்டுக்கோங்க. முத ஒரு ஜாமக்கூழ் கட்டம். இன்னைக்கு நேற்று ராத்திரி வந்த கட்டம் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? துலாத்தில் உதயம் இல்லை மீனத்துலேருந்தே வரும். ஏன்னா எப்பயுமே நம்ம ரூலை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. ஜாமக்கோள் அப்படின்னாலே மீனத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அது மாதிரி நீங்கள் பலன் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க சரிங்களா? எப்பயுமே அந்த ரூல்ஸ் வந்து எதையுமே ஜம்ப் பண்ணாது. என்ன ஆர்டரில் சொல்லி கொடுத்துருக்கோன்னா அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆர்டர் படி போனீங்கன்னா தான் எல்லா பாயிண்ட்டையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போதே ஸ்பார்க் ஆகிடும் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காருன்னு. அதை விட்டுட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜம்பிங் மிஸ்டேக் அப்படின்னா பார்த்தீங்களா, கேது இஸ் த காசிட்டிவ் ஃபேக்டர் பார் மிஸ்டேக்ஸ், மிஸ்டேக்ஸ் ஆர் கமிட்டட் பை கேது. ஏன்னா கேதுக்கு தலை கிடையாது இல்லையா, அதனால் அது லாஜிக்கலாக திங்க் பண்ணார். அதனால் லாஜிக்கலாக அந்த ஸ்டெப் இதில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ஃப்ளோ சார்ட் அப்படின்னா பார்த்தீங்களா, ஃப்ளோ சார்ட் படி போத்தீங்கன்னா தான் ப்ரோக்ராம் ஒழுங்காக வரும். இல்லாட்டி பக்கு என்ன பக்குன்னு எனக்கு பக்குன்றிருவான். அதனால் எப்பயுமே அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. சரி, மீனத்துலேருந்து ஆரம்பி. மீனத்தில் சனி, ஜாமக்கூழ் சனி, கும்பத்தில் ஆர்வடம், மகரத்தில் சந்திரன் ராகுகாலா, தனுரில் ராகு கவிப்பு, துலாத்தில் ஜமக்கோள் சூரியன் உதயம், கன்னியால ராங் டைரக்ஷன் செவ்வாய், ஜமக்கோள் செவ்வாய், சிம்மத்தில் சுக்மராசி, கடகத்தில் ஜாமக்கோள் குரு, மிதுனத்தில் ஜாமக்கோள் புதன் யமகண்டா, மேஷத்தில் சுக்கிரன் ஜாமக்கோள். எல்லாரும் வந்துட்டாங்களா? அடுத்து இன்னைக்கு கோள் சேர நிலை. நேற்றுக்கு நைட்டு இந்த சார்ட் வந்தது நேற்றுக்கு நைட் 21/4 சாரி 16/8/21 டைம் வந்து 20 hours 54 minutes 10 seconds. என்ன நீங்க ஜோதிடர் வந்து எப்ப ஜாமக்கோளை தட்டுறீங்களோ அதுதான் கணக்கு. அவர் கேள்வி கேட்பாரு. அவர் கேள்வி கேட்ட டயத்தை நீங்க நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எப்ப ஜாமக்கோளுக்கு பதில் சொல்ல போறீங்களோ அப்போதான் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களை பெர்மிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன்னா காஸ்மிக் நீங்கள் ஜோதிடர் வந்து நீங்கள் பதில் சொல்லலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ப்ரேயருக்கு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுது. அப்போ அது வந்து எப்போ ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அந்த டயத்துக்கு தான் நீங்கள் ஜாமக்கோள் போடணும். அது ஜோதிடர் ஆகிய நீங்கள் எப்பொழுது நான் பார்க்கறது கட்டத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போதான் ஜாமக்கோள் போடணும். அவர் நேற்று கூட கேட்டிருக்கலாம், முந்தானத்து கேட்டிருக்கலாம், போன வாரம் கேட்டிருக்கலாம். போன வாரம் கேட்டு சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டேன் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரா, நீங்கள் இப்போ தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் பார்க்குற டயத்துக்கு தான் போடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கேள்வி கேட்ட டயத்துக்குலாம் போடக்கூடாது. அப்போ கேள்வியை கேட்டிருப்பார் சரிங்களா? அப்போ ஆறுவிட அங்கே வேலை செய்யலன்னு அர்த்தம். ஆறுவிடாது கேள்வி கேட்கணும்னா உதயம் வந்து உடனே டக்குனே தான் பிரச்சனை நிற்கிது இல்லைங்களா? ஸோ அப்போ அங்கே அது ஜிங்க் ஆலேன்னு அர்த்தம் சரிங்களா? சரி, இப்போ ஜாமக்கோள் தெளிக்கோங்க. ஜாமக்கோள் லக்னம் வந்து மீனம். நேற்றுக்கு நைட்டு 8:54 சரிங்களா? அங்கேயே குளிகா. மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரிஷபத்தில் ராகு. நைட்டான் சங்கராந்தி. அப்புறம் நேற்று சூரியன் எங்கே இருக்கும்? கடகத்தில் இருக்கும். இந்த சங்கராந்திங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பலன் சொல்கிறதுலாம் அது வரும். அது எப்படி எடுக்கிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன் சரிங்களா? அடுத்து சிம்மத்தில் புதன் செவ்வாய், கன்னியால் நீச சுக்கரன்,
சரிங்களா. அடுத்து விருச்சிகத்துல சந்திரன் கேது, வடையாபதி சார் சந்திரன் கேதுவை மறந்து விட்டார். மகரத்துல வக்கிரசனி, கும்பத்துல வக்கிரகுரு மாந்தி. சரிங்களா. இப்ப பாருங்க, ஜாமகோல் கிரகம் போட்டாச்சு, கோல்சர நிலை கிரகங்களா போட்டாச்சு. இப்ப கேள்வி என்னன்னு சொல்றேன். சரிங்களா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணி ஒவ்வொருத்தரா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இந்த கேள்வியாளர் வந்து, சார் எனது மகன் சென்னையில ஒரு பிரபல மருத்துவமனையில இருக்காரு, அவர் அங்க இருந்து வேற ஒரு மருத்துவமனைக்கு சுவிட்ச் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுல கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில வேலை மாற்றம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறார். என்ன, ஏன்னா இங்கே விட அங்க வந்து வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால போலாமான்னு கேட்கிறேன். இவ்வளவுதான் கேள்வி. ஏன்னா ஜாம போடுங்க, போட்டுட்டு சப்போர்ட்டிவ் வேணும்னா நேற்று மாதிரி நேட்டல் சார்க்கும் கடைசியில் கொடுக்குறேன். இல்லை இதிலே நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிங்கன்னா ஓகே. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த இன்னைக்கு குரூப்பில் ஒரு அஞ்சாறு பேருக்கு இந்த சார்ட்டை வந்து போட்டேன். எப்பயுமே உங்கள்கிட்ட நேட்டல் சார்ட் இருக்குன்னா நேட்டல் சார்ட் போட்டு அதுக்கு டிகிரி நோட் பண்ணி கோல்சார் அந்த ஜாமக்கோள் போட்டு ஜாமக்கோளுக்கு கோல்சார நிலை போட்டு அதனுடைய டிகிரியை பக்கத்தில் எடுத்துக்கிங்க. அப்புறம்தான் இங்கே பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக இந்த டிகிரி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டால் பரவாயில்ல, பொதுவாக வர்றவங்க யாரும் ஒரு கேள்வியோட நிப்பாட்ட மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் கேட்குற காசை அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவான், அது ஜீரணமாகிற வரைக்கும் எத்தனை கேள்வி கேட்கணுமோ அத்தனை கேள்வியும் கேட்டுட்டு தான் போவான். அப்போ அவன் அடுத்தடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான்னா, உங்களுக்கு இந்த டிகிரி அது எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரால் ஆடு யாருன்னு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். இல்லாட்டி ஸ்டார்டிங்கோட ஸ்டக்கப் ஆயிடுவீங்க, உதயம் மாறுடம் கவிப்பு சுக்ம ராசியோட ஸ்டக்கப் ஆயிடுவீங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன சொல்கிறோம், உதயத்துக்கு 5:09 நிகழ்கால பிரச்சனையின் எதிர்காலத்தன்மைன்றோம். அப்புறம் இந்த உதயம்ன்றது நிகழ்கால பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் வந்து அதுக்கு 7 தான் இருக்கும். சரிங்களா, சுக்குமராசி முதல் 8-12 வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றோம். 2-6-7 பைசாவை கொடுக்கும், பைசா விஷயம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடும், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா வேலை செய்யாது. அப்ப இந்த 5 போக மிச்ச பாவம் தான் வேலை செய்யும், அது எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட். சரிங்களா, அப்படி ஒன்றுன்னா நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டிகிரி அந்த நட்சத்திர பாகை அந்த பாகை நட்சத்திர லாடு அது வந்து நமக்கு தெரியும். தெரிஞ்சாதான், ஏன்னா இங்கே இப்போ ஒன்று போகும்போது ஒவ்வொரு கிரகம், அப்போ அது யாருன்னு பார்க்கணும். இந்த இதில் இன்னொன்று குறிச்சுக்கோங்க, இவருக்கு நேட்டல் சார்ட்டில் சூரியன் வந்து ஆத்மகாரகா. நேட்டல் சார்ட்டில் ஜெனட்டல் சார்ட்னு என்னது, ஜனனகால ஜாதகம், ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் ஆத்மகாரகா, சாரி சூரியன் வந்து தாரகாரகா, அது லோயஸ்ட் டிகிரி. என்ன கோச்சரத்துல அவர் தான் ஆத்மகாரகா ஹையஸ்ட் டிகிரி. அப்ப அது என்ன வேலை செய்யும் தெரியும் சரிங்களா. அதுக்காக தான் சரகாரத்துவம் செப்டம்பர் 5-5 அந்த இலவச வகுப்பு இருக்கீங்களா, இந்த சரகார காரகத்துவம் தான் இந்த வட்டம் போட்டிருக்கு. அதனால செப்டம்பர் 5 மறக்காம அந்த கிளாஸ் வந்துருங்க. அப்போதான் இந்த சரகாரகானா ஆத்மகாரகா அமிச்சகாரகா தாரகாரகானா என்னன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கு என்ன செய்யறது, அது என்னெல்லாம் வேலை காட்டும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா, இல்லாட்டி 2 நட்சத்திரா லாடுமீங்க, அது என்ன செய்யணும்னு தெரியணும்ல. இப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தராக அன்மியூட் பண்ணி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. யார் ஓபனிங் பேட்ஸ்மேன், வாங்க வாங்க வாங்க. ஆறுடம் கேள்வி கேட்க வந்த நபர் சார். யோ, உரம்பு தான் உனக்கு.
உதயாதிபதி கேள்வியாளர், உதயாதிபதி கேள்வியாளர் தான் 1800 கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆருடாதிபதி தான் கேள்வியாளர் இருந்த சார். ஆருடம் கேள்வியை கேட்க கேள்வி கேட்கும் அதான் சார் கேள்வி. கேள்வியாளர் கேள்வி கேட்கும் தான் சொல்லு. ஆடியோ ரீப்ளே போட்டு கேட்டவா? ஆ பாடு. அடுத்து ஆருடம் என்பது கேள்வியை கேட்க தூண்டும் சொல்லிட்டீங்களா? அங்க வந்து கிரகம் இல்ல. ஏன்னா ஒன்னா போங்க, ஒன்ன முடிச்சுட்டு அடுத்தது போங்க. ஏன்னா அங்க வந்து கோள்சர கிரகம் யாரும் இல்லை, சாரி ஜாமக்கோள் கிரகம் யாரும் இல்லை, சரிங்களா? அப்போ கோள்சரத்துல யார் இருக்கா? குரு பக்ரகதியில குரு மாந்தியோட சேர்ந்திருக்காரு. மாந்தினா என்னது? ஹிட்டன் அஜெண்டா. அது மனசுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு வெளியே பேசும்போது அதை காட்டிக்காம பேசுவாங்க. நம்ம வந்து உதயத்துக்கு 10 இடம் வந்து கேள்வியாளரின் சிந்தனையை சொல்லுன்னு சொல்றோமா? என்ன அங்க பாருங்க, அங்க 10 இடத்துலயும் அதே குரு தான் உட்காந்துருக்காரு, கோல்சர குரு தான் உட்காந்துருக்காரு. புரியுதுங்களா? அப்போ குருனா என்னது? இப்ப கேள்வியை ரிப்பீட் பண்ணுங்க. எனது மகன் ஒரு பிரபல மருத்துவமனையில் இருக்கிறார், அவர் மற்றொரு பிரபல மருத்துவமனைக்கு மாற்றம் செய்து கொள்ளலாமா? அங்கே அவருக்கு அதிக வருமானம் வர வாய்ப்பு உள்ளது. எப்பயுமே இந்த லைனை விட்டு மாத்தக்கூடாது நீங்க. இது வந்து உங்க மைண்ட்லயே இருக்கணும். இப்போ குரு அங்க இருக்காரு, குரு வச்சு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். முதல் கோள்சர நிலை குரு அங்க இருக்காரு. குருங்கிறது பெரும்பணம். பெரும்பணம். அப்போ வந்து எனக்கு அந்த கிடைக்கக்கூடிய அடிஷனல் இன்கம் இஸ் அன் அட்ராக்ஷன். புரியுதுங்களா? இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ அவர் கேள்வி சரியா தான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி புரியுது. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆருடத்தை ஜாமக்கோள் கிரகங்கள்னா யார் யாரு பாக்குறாங்க? யார் பாக்குறா? 7 இடத்துல இருந்து சூக்கும 7 இடம் சூக்கும ராசி, அங்கே யாரு இல்லை. ஏன்னா வேற யார் பாக்குறா? யாருமே பார்க்கல, சரிங்களா? ஆருடத்தை வேறு யாரும் பார்க்கவில்லை. அப்போ ஆருடாதிபதினு ஒரு கேள்வி தான் பிரதானம், இதுக்காக தான் கேள்வியே வந்திருக்குன்னு அர்த்தம். சார் ரைட். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து உதயாதிபதி. உதயாதிபதி. உதயாதிபதி என்னது? நிகழ்கால பிரச்சனையை சொல்வார். சரி, அவரு எங்க இருக்காரு? குலாத்துல. துலாத்துல இருக்காரு. சரி, அங்க யாரு ஜாமக்கோள் கிரகம் யாரு இருக்கா? சூரியன். நீசூரியன் சொல்லணும். நீசூரியன் இருக்காரு, ரைட். அப்ப என்ன செய்ய, பிரச்சனை என்னது? சே, அவர் எங்க வேலை பாக்குறாரு, என்ன கேள்வி கேட்டிருக்காரு, அத மனசுல வச்சுக்கிட்டு சூரியன் அங்க யாருன்னு யோசிக்க. ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவமனையில, சூரியனாலே அலோபதி மருத்துவம், ரைட்டுங்களா? அப்போ அவர் ஒரு அலோபதி மருத்துவமனையில வேலை பார்க்கிறாரு, கரெக்ட். அப்ப அங்க சூரியன் யாரை குறிக்கும்? மருத்துவர். இவரே டாக்டர் தாமா, இவர் தானமா ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போறேன்றாரு. மேலதிகாரிகள் சார். உயர் அதிகாரி, ஹை கமாண்ட் இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து பிரச்சனை. நீச சூரியன் என்ன, அதனால எனக்கு பிடிக்கல, ஒரு சான்ஸ் கிடைக்குது நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற. புரியுதுங்களா? இன்னொன்னு துளாராசி. துளாராசின்னா என்னது? கமர்ஷியல், பிளாக் மார்க்கெட், சரிங்களா? அப்ப அங்க எப்பயுமே பணம் தான் பிரதானமாக பேசும். அதான துளாராசியோட தன்மை, வியாபார ஸ்தலத்தோட தன்மை, பண்டமாற்று முறை. நான் உனக்கு என்னோட அனுபவத்தை கொடுக்குறேன், நீ எனக்கு பதிலுக்கு என்ன கொடுப்ப?
ஆசைப்படு சரிங்களா? சார் ரைட். அடுத்து அந்த உதயம் வந்து யாரெல்லாம் பாக்குறா, ஜாமக்கோள்ல யாரெல்லாம் பாக்குறா உதயத்தை? சுக்கிரன் பாக்குறாரு ரைட்டுங்களா? எங்க இருந்து பாக்குறாரு? ஏழாம் இருந்து பாக்குறாரு. உதயத்துக்கு ஏழு என்பது என்னது? பிரச்சனைக்கான தீர்வு. பிரச்சனைக்கான தீர்வு ரைட்டா? குட், வெரி குட். அப்ப பிரச்சனைக்கான தீர்வு அங்க இருக்கு சரிங்களா? அவர் இப்பதான் உச்சத்துல இருந்து அவரோகணமா அப்படி இறங்கி ஒரு ஸ்டெப் வெளியே வந்திருக்காரு. ஆனா ஜாமக்கோள்ல வந்து ஆன்டி ஜோடியாக்கெல்லாம் போகும். அப்ப அவர் உச்சத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார், ஆரோகணமாக போய்கொண்டு இருக்கிறார் சரிங்களா? அப்படின்னு அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். பிரச்சனைக்கான தீர்வை பாசிட்டிவா எடுத்துக்கணும். சுப ஆருடன் சுப உதயமா? ஆமா சார். அப்போ முடிவும் சுபமாக இருக்கும்னு அங்கேயே நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த உதயம் வந்து யாரை கடந்து வந்திருக்கிறார்? பாருங்க, ஜாமக்கோள் கிரகம் மட்டும்தான் ஆன்டி ஜோடியாக்கெல்லாம் போகும், மத்த எல்லாமே ஜோடியாக்கள் தான். அப்ப உதயம் எதை கடந்து வந்திருக்குன்னா கன்னி ராசியைத்தான் கடந்து வந்திருக்கிறது. செவ்வாயும் நீச சுக்கிரனையும் கடந்து வந்திருக்கு. அப்போ ரைட் நவ் அவர் இருக்கக்கூடிய பிளேஸ்லயும் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அதாவது சூரியன் அப்படின்னு சொன்னா ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன், செவ்வாய் அப்படின்னா சூப்பர்வைசர்னு அர்த்தம் சரிங்களா? தளபதி சேனாதிபதினு சொல்றோம் இல்லையா, இந்த காலத்துல சேனாதிபதியும் கிடையாது தளபதியும் கிடையாது. சேனாதிபதினு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, தளபதின்னு அடைமொழி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு துறையிலையும் தளபதி இருக்காங்க சரிங்களா? அரசியல் தளபதி இருக்காரு, சினிமா தளபதி இருக்காரு. சுக்கிரன் வந்து நீச சுக்கிரன் சரிங்களா? அப்போ எதிர்கால சுக்கிரன் வந்து பிரகாசமாக இருக்கு சரிங்களா? அது வந்து உச்சத்தை நோக்கி ஆரோகணமாக போய்கொண்டு இருக்கிறது. கடந்த கால சுக்கிரன் வந்து கசப்பாக இருக்கிறது, நீசம். அப்போ ஏற்கனவே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற இடத்துல இந்த பொருள் மட்டும் இருக்கு, காரணம் கிடையாது. அங்கேயும் ஹி இஸ் நாட் கம்ஃபர்டபுள், ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ரெண்டையும் ஒரே கல்லுல ரெண்டு பங்கு அடிக்கலாம், இந்த பிரச்சனையும் தீந்துரும், நமக்கு அதிக வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார். சரி, அடுத்து அது யாரை தொடப்போகுது? கவிப்பையும் போய் தொடப்போது. கவிப்புனா கண்ணுக்கு தெரியாத கஷ்ட நஷ்டங்கள், கண்ணுக்கு தெரியாத, இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரியல ஆனா அங்க இருக்கு. அது நம்ம ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது சரிங்களா? அப்போ கண்ணுக்கு தெரியாத கஷ்ட நஷ்டங்கள் அங்கே இருக்குது. அதை போறதுக்கு முன்னாடி ஊடால சந்திரனும் கேதுவும் இருக்கு. சந்திரனும் கேதுன்னு என்னது? எரிச்சல் ஊட்டும் மனோபாவம். இன்னைக்கு அதான் இருக்கு ரைட்டுங்களா? அப்போ அடுத்து அதுக்கு அடுத்து யார் வர்றா? சந்திரன் ராகு காலம், சந்திர ராகு காலம் அங்க கோள்சரத்துல வந்து வக்ரசனி. ஏன்னா வக்ரசனி அக்டோபர் 13 வரைக்கும் வக்ர குரு வக்ரசனி இருப்பாங்க. ஆகஸ்ட் என்ன, அப்போ செப்டம்பர் அக்டோபர்னு ரெண்டு மாசத்துக்கு இவருக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணா கூட இட் வில் நாட் பி எ கேக் வாக். ஏன்னா அதுக்கு பிறகு என்ன வருது, அங்க ஆறுல வந்துருது, குரு வந்துடுறாரு. வக்ர குருவா இருந்தா கூட அதுக்குள்ள வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் சரிங்களா? இன்னும் ரெண்டு மாசத்துக்கு போலாம், போலாமா? போலாம்.
சரிங்களா? ஏன்னா மத்த எல்லாமே பாசிட்டிவ் இண்டிகேட்டர். ஆனா இங்க இருந்து ஒரு பிரச்சனைன்ட்டு அங்க போனா அங்கேயும் ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் he has to face challenges and task. வாழ்க்கைன்றாலே போராட்டம் தானே, சரிங்களா? என்ன தொழிலா இருக்கட்டும், என்ன படித்தவர்களாக இருக்கட்டும், வாழ்க்கை என்பது நித்தமும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா இருக்கும். என்ன இந்த வடிவேலு காமெடி பாரு, சும்மா உட்காந்து பாருன்னா சும்மா உட்காந்து பார்த்தாதான் தெரியும் அதே விட பெரிய பிரச்சனை கொடுமைன்னு, சரிங்களா? அது அந்த ரிட்டையர் ஆன பீப்புள்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா ரிட்டையர் ஆகி மொதல் 3 மாசம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி ஆபீஸ் ஆபீஸ்னு 20-30 வருஷம் ஓடி இருப்பாங்க. திடீர்னு வந்து யூ ஆர் அன்ஃபிட் பை ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரானா அவங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மரியாதை போயிடும், என்ன வீட்லையும் மதிக்க மாட்டாங்க, ஆபீஸ்ல சல்யூட் அடிச்சவனும் அடிக்க மாட்டான், ரோட்ல சல்யூட் அடிக்கிறவங்க கூட சார் ரிட்டையர் ஆயிட்டா இருப்பான் நம்ம கூட அப்படின்ட்டுவான். என்ன டீ கடையில பெஞ்சில வந்து வெட்டியார் டைக்குன்னு ஒரு ஆள் சேர்ந்துச்சு, இல்லாட்டி குத்துச்சவர்கள் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடும், சரிங்களா? அதுவே பெரிய பிரச்சனை. அப்போ ஓடிக்கொண்டே இருக்கும் வரைக்கும் தான் நமக்கும், அதாவது அதான் சொல்லுவாங்க மென்டலி என்கேஜ், என்ன அதான் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே, உங்களுக்கு பிடிச்ச காரியமா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதுலேயும் இந்த நாங்கள் பொதுவாக அந்த மாதிரிலாம் இது மாதிரி கவுன்சிலிங் தான் ஆள் வரும். அப்போ தான் சொல்லுவோம், சரி ரிட்டையர் ஆகிட்டீங்க அவ்வளோதான் சந்தோஷப்படுங்க, உலகாலம் நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தீர்கள், சரிங்களா? பிறருக்காக உழைத்தீர்கள், உங்கள் உழைப்பு எல்லாம் பிறருக்கு பயன்பட்டது, இருக்கக்கூடிய மிச்ச காலம் குறைகாலம் இருக்கு இல்லையா கடவுள் நமக்கு கொடுத்ததில், இருக்கக்கூடிய மிச்ச காலத்தை உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களா செய்யுங்க, என்ன விருப்பப்படுறீங்களா செய்யுங்க, படிக்கணுமா படிங்க, தூங்கணுமா தூங்குங்க, டூர் போகணுமா போங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை பார்க்கணுமா பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சினிமா பார்க்கணுமா சினிமாவா பாருங்க, டிவி பார்க்கணுமா டிவியா பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இல்லை ஆன்மீகத்தில் போய் ராமகிருஷ்ணா உட்காந்துன்னு பஜன் பண்ணணுமா பண்ணுங்க, இல்லை கோயில் குளமா ஏறி இறங்கணுமா ஏறி இது மாதிரி பண்ணுங்க. ஆனால் டூ சம்திங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவோம், சரிங்களா? சரி, இந்த கட்டத்துல வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்க அப்சர்வேஷன் நம்ம கண்ணாதது சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ஆறுடத்துல மாந்திய பத்தி சொன்னீங்க, அது அவர் மறைச்சு உன்ன சொல்றாரு அப்படின்ட்டு இல்ல, மனதுக்குள் உன் நினைத்து ஒண்ணு சொல்றாருன்னு, அதுக்கு விளக்கம் உதயத்தை வச்சு ஐயா கிளியரா சொல்லிட்டீங்க. ஏன்னா உதயம் செவ்வாயை தாண்டி வந்திருக்கு, ராங் டைரக்ஷன் செவ்வாயும் நீச சுக்கரனை தாண்டி வருதுங்கும் போது அதெல்லாம் அவர் கேட்கல, அவரை உள்ளே பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தானே சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப உதயத்தை வச்சு நம்ம அதை விளக்கமா பார்த்துட்டோம், அதை நான் தெரியுது தெரிஞ்சவனே நீங்க அதெல்லாம் சொல்லிடக்கூடாது, அதான் ஏன்னா நம்ம போக்குள்ளே விட்டு பிடிக்கணும், என்னைக்குமே கேட்ட கேள்விக்கு மேல பதில் சொல்லக்கூடாது, நல்லா தெரிஞ்சவங்க ஐயா கரெக்ட். கட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு அது சினிமா மாதிரி, அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்கு சங்கடிக்க போற வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும்ன்றத அப்படியே நமக்கு சினிமா மாதிரி மனசுல ஓட்டி காமிச்சு, சரிங்களா? நீங்க படம் பார்த்துட்டீங்கன்றதுனால கிளைமாக்ஸ வெளியே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப படத்துக்கு கூட்டம் வராது, கோடிக்கணக்கில் போட்டு பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு நஷ்டமாயிடும். என்ன அதனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அடுத்த சீன் என்னது, அப்ப போன சீன் நான் தூங்கிட்டேன் அப்படி லேசா, போன சீன் என்னன்னா அதை மட்டும் சொல்லணும் ஐயா, சரிங்களா? இந்த சங்கராந்தி பத்தி யாரு சொன்னீங்க? ரங்கராஜா சங்கராந்தி, சங்கராந்தி அந்த சங்கராந்தி வச்சு இப்ப ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாக்கலாம், ஏன்னா அது வந்து சூக்குமராசி வந்து எப்ப நடக்கும் சொல்லுவீங்களா? ஆமா, என்ன இங்க உதயத்துல சூரியன் இருக்காரு, சூக்கும ராசிக்குள்ள இன்னைக்கு சூரியன் வந்துட்டாரு, இன்னைக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு மாச பிறப்பு தானே? ஆமாங்க, அது கண்டாந்த ராசின்னு வருது இல்லைங்கயா, கண்டாந்த ராசி தானே இருந்துட்டு போகுது, அதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது, அது வேற, அது சூரியன் தரக்கூடிய பிரச்சனை. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாக அந்த இவர் இருப்பார் இல்லையா, மருத்துவமனை ஓனர்,
ஆமாங்க அவரை தான் குறிக்கும். ஏன்னா அதை விடுங்க, இந்த மூமெண்ட் சூக்கும ராசியில் வரும், அது வந்து கால நிர்ணயம் சொல்றோம் இல்லைங்களா. ஆமாங்க. அங்க என்ன வரணும், ஒண்ணு கோள்சர சந்திரன் வரணும். கோள்சர சந்திரன் இப்ப எங்க இருக்காரு, மிருச்சிகத்துல இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட அங்க வர ஒரு மாசம் ஆயிடும். இந்த சூரியன் இன்னைக்குதான் உள்ள நான் வர்றாரு, இவரும் ஒரு மாசம் அங்க இருப்பாரு. ஒரு மாசத்துக்குள்ள நடக்கும், அது ஒரு மாசத்துக்குள்ள நடக்கும். ஒரு மாசத்துக்குள்ள அவரு சுவிட்ச் ஓவர் ஆயிடுவாரு. புரியுதுங்களா? புரியுதுங்க. இந்த கால நிர்ணயத்தை எப்படி செய்யணும் சரிங்களா. இன்னொன்னு ஆர்வலாதிபதி யாரு? சனி. சனி. அப்போ இவர் எல்லாம் போய் அங்க செட்டிலாக இருக்கு. அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகணும், குருவும் வக்ர நிவர்த்தி ஆகி அங்க வந்துருவாரு. ஸோ அக்டோபர் 13 ஒரு மாசத்துக்குள்ள மாற்றி ஒரு ஆபீஸ் புதுசா ஒரு ஆபீஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசத்துல மாறிடுவாருன்னு சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்து ஒரு மாசத்துல செட்டில் டவுன் ஆயிடுவாரு. நான் எடுத்த முடிவு சரிதான் என்ன அப்படின்னு ஒரு மென்டல் சாட்டிஸ்பாக்சன் வரணும் இல்ல, இல்லாட்டி ஐயோ அரசனை நம்பி புருஷனை கையை விட்டேன் அதுக்கு அங்கே இருந்துக்கலாம் போல, ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. அப்போ இவருக்கு இந்த புதுசா ஜாயின் பண்ண வேலையில மென்டல் சாட்டிஸ்பாக்சன் எப்ப வரும் சொல்லுங்க பாக்கணும். ராகுவையும் கவிப்பையும் தொடுது. உதயம் 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 அதான் உதயம் வந்து அடுத்து ஜாமக்கோள்ல ஜோதிடரா இருந்தா அடுத்து வரக்கூடிய கிரக சஞ்சாரம் எல்லாம் உங்களுக்கு அதுவும் மனசுல இருக்கணும். அதனும் குறிப்பாக எப்பொழுது சனி பெயர்ச்சி, எப்பொழுது குரு பெயர்ச்சி, எப்பொழுது ராகுகேது பெயர்ச்சி, அப்புறம் இந்த சங்கராந்தி என்னைக்கு வருது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மாற்றங்கள் வந்து இந்த கிரக சஞ்சாரம் ஆனாதான் நடக்கும். புரியுதுங்களா? அதனால அந்த கிரக சஞ்சார நிலை அதான் தினங்காலையில பஞ்சாங்கம் படிக்கணும்ன்றது. ரைட்டா, இன்னைக்கு யாராவது மாறுறாங்களாப்பா அப்படின்னு பாத்துக்கணும். சரிங்களா? ரைட். அப்போ ராகு பயிற்சி வரவிட்டு தான் மார்ச் 18 பிறகுதான் இவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் மைண்ட் வரும். சரிங்களா? வேற எதுன்னு கேள்விகள் இருக்கா சார்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க விஜயலட்சுமி மேடம். சார், நேத்து 16ஆம் தேதி திங்கட்கிழமைனா மீனத்துல சந்திரன் போடணும் சார், சனி போட்டிருக்கோம்ல அது எப்படி போடணும்? சனி அங்கதிக்கு போட்டோமா? சனியா? சந்திரன், சந்திரன் இங்கதானே இருக்காரு. சந்திரன் ஜாமக்கோள் சனியை பத்தி கேக்குறாங்க. ஜாமக்கோள் சொல்றீங்களா? 10 மணி 9 மணி சரிங்க சார்.
ஜாமக்கோள ஆர்டர் கரெக்டா தானே இருக்கு? சரி, உங்களுக்கு திடீர்னு அந்த சந்தேகம்? இல்ல, முதல்ல மீனத்துல தான் போடணும்னு அந்த வந்துச்சு. ஸ்டார்டிங் டைத்துலமா 1.5 மணி நேரம் தானமா? கரெக்ட், நீங்க சொல்றது சரி, புரியுது சார். சூரிய உதயத்திலும் சூரிய அஸ்தமனத்திலையும் அன்றைய வாராதிபதிய மீனத்துல 1.5 மணி நேரம் போடணும். சரி, 1.5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, அடுத்த 1.5 மணி நேரம் வந்துருச்சுல, அப்ப அடுத்த கடத்து போயிரும்ல? புரியுது சார். ரைட், வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? ஓகே, வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லாட்டி நாளை இதே நேரம் சந்திப்போம். நாளைக்கு வகுப்பு நிறைவு பெறும். அதனால உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளையும் எல்லா சந்தேகத்தையும் எடுத்துட்டு வாங்க, சரிங்களா?